எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லெட்ஸ் அபவுட் ஃபேக்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன வழியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்தில் சென்னை கடல் நீர் முழுகும் என்று ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐபிசிசி என்ற பருவ வெப்பநிலை அறியும் அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் இமயமலையில் உள்ள பனிக்கட்டிகள் உருகி கடல் நீர் மட்டம் அதிகரித்து வருகிறது. இதனால் கொல்கத்தா, சூரத், சென்னை போன்ற நகரங்கள் கடல் நீரின் முழுகும் அபாயம் உள்ளது என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கடல் நீர் மட்டம் அதிகரித்து வருவதால் கடலோரம் ஒட்டி உள்ள நகரங்கள் அழிவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். 1982 தற்போது இருக்கும் 2020 வரைக்கும் கடலோர வெப்பநிலை 2 மடங்கு அதிகரிச்சுட்டு வருகிறது என்று கூறுகிறார்கள். 2050 மொத்த சென்னையும் கடலுக்கு அடியில்தான் இருக்கும் என போன வருஷம் எச்சரிக்கை விடுத்த அமெரிக்காவை சேர்ந்த கிளைமேட் சென்டர் ரிசர்ச் என்ற குழு தற்போது அடுத்த 10 வருஷத்திலேயே, அதாவது 2030 சென்னை கடல் நீரில் முழுகும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சென்னையில் உள்ள ஈசியா, சோழிங்கநல்லூர் போன்ற இடங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்று கூறுகிறார்கள். 2012 நடந்த ஒரு ரிசர்ச்சில் 3 மில்லிமீட்டர் வரைக்கும் கடல் நீர் மட்டம் உயர்ந்துள்ளதாகவும், எப்படியே போச்சுன்னா அடுத்த 10 வருஷத்தில் மில்லிமீட்டரில் உயர்ந்துட்டு வந்த கடல் நீர் மட்டம் 1.5 சென்டிமீட்டர் அளவில் உயரும் என்று எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. இந்த காரணங்களால் சென்னை உட்பட 7 நகரங்கள் கடல் நீரில் முழுகும் அபாயம் உள்ளது என்று கூறுகிறார்கள்.